வயித்துல பலமா அடிபட்டுச்சு. சோ குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. அவங்க ஹாஸ்பிடலுக்கு வரும்போதே வயித்துல இருக்க அவங்க குழந்தை கலஞ்சிருச்சு. எங்களால எதுவும் பண்ண முடியல. சாரி. பேஷண்ட் இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. அப்புறமா நீங்க எல்லாரும் போய் பாருங்க. சோ சாரி. वेदन எங்க அம்மா கூப்பிட கூப்பிட காதுல வாங்கிக்காம மதிக்காம போனா இப்ப என்ன ஆச்சு எல்லாம் போச்சு போடு நிறுத்துக்கா இல்ல பிரபு என் மனசு கேக்கல நிறுத்துக்கா இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நச்சுவான நாள்லந்து குழந்தை நல்லபடியா பெத்து கொடுங்க ரோடி பேபிட்ட தினமும் ஒரு 10 தடவை சொல்லிருப்பேன் அண்ணா சொல்றதும் காதிலே போட்டுக்கல இப்ப எனக்கு நல்லா புரியுது என் குழந்தை கருவுள்ள கலஞ்சி போகல ஓடி பேபி கொன்னுட்டாங்க போச்சு
என் குழந்தைய கொண்ட கொலகாரி மூஞ்சில இனிமே நான் முழிக்க மாட்டேன். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இந்த கொலகாரி வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சத்யா கண்ணு முழிக்கிறத கூட பார்க்காம நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமாண்ணா, இப்போதைக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். நீயே அண்ணிய பார்க்காம வந்தது அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும்ண்ணா. அண்ணா பிரபு, டேய் குடும்பம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டாக்டர். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வயிற்றில் இருக்கிற என் குழந்தை எப்படி இருக்குது டாக்டர்? குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல? குழந்தை நல்லா இருக்குதுல்ல? உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் போதே வயித்துல இருந்த உங்க குழந்தை கலைஞ்சு போச்சு.
சாரிமா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். உடம்ப பாத்துக்கங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ தைரியமா இரு, நீ தைரியமா இரு. அது மாப்பிள்ள இவ்வளவு நேரம் இங்கதாமா இருந்தாரு, ஒரு போன் வந்ததுன்னு வெளியில போனாரு. இல்லம்மா, நான் அப்படி இருக்கும்போது யாவல் பேபி என்ன இந்த நிலைமையில விட்டு எங்கேயும் போக மாட்டா. உண்மையை சொல்லுமா. டே மாக்கா, எங்கடா அத்தை வரலையா? அவங்க எல்லாம் எங்கடா? ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அவள் பேபி எங்க சொல்லுங்க, சொல்லுங்க. சத்யா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்கம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சத்யா. என் குழந்தை கருவுள்ள கழிஞ்சு போகல, ஜோடி பேபி கொண்டுட்டாங்க. என் குழந்தைய கொண்ட கொலகாரி மூன்று இனிமே நான் முடிக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உன் மேல கார மோதிட்டு நிக்காம போன ஆள எனக்கு நல்லா தெரியுமா. அதனால பார்க்கும்போது பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரிஞ்சதுமா. இல்ல, செகப்பா தாடி எல்லாம் வச்சிருந்தாமா. அந்த ஆள் கார் நம்பரை கூட நான் குறிச்சு வச்சிருக்கேம்மா. இதாமா அந்த கார் நம்பர். அந்த ஆளை சும்மா விடக்கூடாதுமா. இந்த நம்பரை போலீஸில் கொடுத்து அந்த ஆளை தூக்கி உள்ள வைக்கணுமா. என்னம்மாச்சு, ஏமா கிழிச்சு போடுறீங்க? என்னாச்சு, இப்ப எதுக்குமா அந்த கார் நம்பரை கிழிச்சீங்க? எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்னமா பண்ணணும் சொல்லுங்க. காரை பத்தியோ அந்த காரை ஓட்டின்னு வந்தவர் பத்தியோ யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னமா சொல்ற? அந்த ஆளு உன் மேல காரை இடிச்சதுனால தானே உன் வயித்துல இந்த குழந்தை கலைஞ்சு போச்சு. அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த குழந்தைய உனக்கு இல்லாம பண்ண கொலகாரனை சும்மா விடலாமா?
அந்த குழந்தைக்கு அப்பாவே அவர் தான். என்னமா சொல்ற? நல்லபடியாங்கினாரு போனதுக்கு அவரு தான் காரணம் தெரிஞ்ச அந்த குற்ற உணர்ச்சியில என்னால நடக்கலாம். அவரு உயிருக்கே கூட ஆபத்த முடியல. சொல்றேன், இந்த விஷயத்த யாராட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா, இது சத்தியம். இனி இவங்களுக்கு அப்சர்வேஷன் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். டேக் கேர்மா. வீட்டுக்கு போலாம் அம்மா. இல்ல சத்யா, நம்ம வீட்டுக்கு போக வேணா. மாப்பிள்ளைய முதல்ல போய் பார்க்கலாம். அமல் பேபி தான் மூஞ்சிலே முழுக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்லம்மா. ரெண்டு நாளா ஆஸ்பத்திரியில பத்தின் கிடையாது. வந்து எட்டி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. உன்னாண்டியோ இல்ல பசங்களாண்டியோ ஒரு வார்த்தை போன் பண்ணியாவது விசாரிச்சிருக்கலாம்ல. இதுக்கப்புறம் நான் எதுக்கு அமல் பேபிய போய் பாக்கணுமா? மாப்பிளோட கோபம் நியாயமானதான். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ள இடத்துல நீ இருந்து பாரு, அப்பதான் அவரோட கோபத்துல இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். சத்யா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, ப்ரொஃபசர் பத்தி உனக்கு தெரியாதா? பார்த்தா கண்டிப்பா அவரோட கோவம் எல்லாம் பறந்து போயிடும். என்னடா நீங்களும் அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம், நம்ம ஊட்டியே போலாம். சொல்றத கேளு சத்யா, எங்களுக்காக நீ ஒரு தடவை மாப்பிள்ளை வந்து பாரு. அவரு கோபத்தெல்லாம் மறந்துட்டு கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாரு. டேய் மாக்கா, நீ போய் ஆட்டோ கூட்டிட்டு வா, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம். மா, நான் இப்பவும் சொல்றேன்மா, அமல் பேபிய பார்க்க போவானா? அமல் பேபி என்ன பார்த்தா கோவம் தான் படுவான். சத்யா, எனக்கு மாப்பிளை பத்தி நல்லா தெரியும். ஒன்னு அவரு நேர்ல பார்த்தாருன்னா கண்டிப்பா அவர் மனசு மாறிடுவாரு. உன் மேல கோவப்பட மாட்டாரு, அவரு உன்கிட்ட பேசுவாரு. என்ன நம்ப சத்யா, பேசாம என் கூட வா. பிரபு, சாரி டிஸ்டர்ப் பண்றேனா?
என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற உங்கள் மாமாவோட ரிலேஷனோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு பிரபு. நம்ம வீட்டில் அப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் ஆசையாக இருந்தோம். அந்த ஆசையில் தான் சத்யா மண்ணள்ளி போட்டுட்டாளே. அவங்களுக்கு வசதி கொஞ்சம் கம்மி, அது உனக்கே தெரியும். நீ எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். அது நீ பிறக்க போகிற குழந்தைக்காக தொட்டில் நிறைய விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கி வச்சுருந்தல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போக போகுது. அது அந்த குழந்தைக்கு கொடுத்துடலாமா? இல்லை, எப்படியும் சத்யாவுக்கு இனி குழந்தை பிறக்காது. அதான் அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்ல. குழந்தைக்கு நீ ஆசையா வாங்கிட்டு வந்தது, அது எதுக்கு வீணா போகணும்? அதை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலாம்ல. பாவம், அதுவும் ஏழை குழந்தை. இன்னமோ பண்ணுங்க, கிட்ட எதுவும் கேட்காதீங்க, போங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நீ ரெஸ்ட் எடு. வேணாமா, நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? சொன்னா கேளு சத்யா, வாசல் வரைக்கும் வந்தாச்சுல, இறங்கி வா. வா.